எல்லாருமே கடன் இல்லாம இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம். கடன் வாங்குற போது கூட நேரம் காலம் பார்த்து வாங்கணும். சில சமயம் நம்மளையும் மீறி சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால நம்ம கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுங்க. கடன் பட்டா எப்பேற்பட்டவங்களையும் அந்த கடன் வந்து கலங்க செஞ்சிடும். சில சூழ்நிலைகளால அவங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படும். நம்ம எந்த விஷயத்தை செய்யறோமோ அதை மனசார மனமுருகி கடவுள் கிட்ட வேண்டுனா அவர் நம்மளோட பிரார்த்தனையை கண்டிப்பா செவி சாய்ப்பாருங்க. மீடியா செவன் ஐடிவி பிரபஞ்ச பூஜா நிகழ்ச்சியின் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மீனாட்சியின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளுங்க. சேனல்ல போடுற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களால முழு பரிகாரங்கள் என்ன சொல்லியிருக்கேன் இல்ல ஏதாச்சும் கோவில் பத்தி சொல்லியிருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் நல்லாவே தெரியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொகுப்பு எதை பத்தினா, நம்ம வாழ்க்கையில எல்லாருமே கடன் இல்லாம இருக்கணும் அப்படின்னு தான் ஆசை. சம்பாதிக்கிறத நம்ம சேர்த்து வச்சு கடன் தொல்லைகள் இல்லாம நம்ம வாழ்க்கையை வாழணும்னு நினைப்போம் இல்லைங்களா? ஆனாலும் சில பேர் அவங்களே அறியாம இதுக்கு கடன் வாங்கிதான் ஆகணும் அப்படின்ட்டு சில சூழ்நிலைகளால அவங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படும். இல்லனா அந்த சந்தர்ப்பத்துக்கு நம்ம தள்ளப்படுவோம். அந்த மாதிரி கடன் தொல்லைகள் அதிகமானா அந்த கடன் தொல்லையில இருந்து நம்மளால மீள முடியலனா இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நம்ம செஞ்சாலே போதுங்க. இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சாலே நம்மளோட கடன் சுமை கொஞ்சம் குறையறது மட்டும் இல்லாம எளிதாவே கடன் சுமை அடையறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்குங்க. நம்ம எந்த விஷயத்த செய்யறோமோ அதை மனசார மனமுருகி கடவுள் கிட்ட வேண்டுனா அவர் நம்மளோட பிரார்த்தனையை கண்டிப்பா செவி சாய்ப்பாருங்க. நம்ம தான் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டோமே அதனால கடன் சீக்கிரமா அடைஞ்சிடும் அப்படின்னு நினைக்காம பரிகாரத்தையும் செஞ்சுட்டு அதற்கான கடன் அடைகிறதுக்கான முயற்சிகளையும் நம்ம செஞ்சாதாங்க அந்த முயற்சிக்கு இது பலன் அளிக்க கூடிய ஆற்றலை தருங்க. இந்த எளிய பரிகாரம் செய்யறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அதை பத்தி இப்போ பார்க்கலாங்க. கடன் பட்டா நெஞ்சம் போல கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் அப்படின்னு இலங்கை வேந்தன் ராவணனை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கடன் பட்டு துன்பத்திற்கு ஆளானதை எடுத்துக்காட்டா நம்ம நிறைய பேரு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம கடன் பட்டா எப்பேற்பட்டவங்களையும் அந்த கடன் வந்து கலங்க செஞ்சிடும் அப்படிங்கறது தாங்க அர்த்தம். அதனால கடன் வாங்கிதான் வாழ்க்கைய வாழணும் அப்படின்ற எண்ணத்தை விட்டுட்டு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா, கடன் வாங்கி நம்ம தேவைகளை நிறைவேற்றி கொள்ளணும் அப்படின்னு நினைக்க கூடாது. இதையும் மீறி கூட நம்ம சில நேரங்கள்ல கண்டிப்பா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை நம்ம ஏற்படுங்க. ஆனா சில பேர்கிட்ட நம்ம வாங்கினா கடன் சீக்கிரமா கொடுத்துட முடியும். அப்படி சில பேர்கிட்ட வாங்கிய கடனை நம்ம திருப்பி தர முடியாம சூழ்நிலையில தவிப்பாங்க. அந்த சில பேர் கிட்ட வாங்கின கடனை நம்ம அடைக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட வருமானம் வந்தா கூட, ஆனா ஒரு சிலர் பேர்கிட்ட நம்ம கடன் வாங்கினா அதை நம்மளால திருப்பி கொடுக்க முடியாத நிலை ஏற்படுறத நம்ம கண் கூட பார்த்திருப்போம் நம்ம வாழ்க்கையில. அதனால கடன் வாங்குற போது கூட நேரம் காலம் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போ இந்த கடன் வாங்கின தொகை திருப்பி தரத்துக்கு இந்த எளிய பரிகாரம் நம்ம என்னதான் பண்ணணும் சொல்றேங்க. ஒண்ணுமே தேவையில்லைங்க, அதுக்கு கருமிளகு இருந்தா போதுங்க. ஒரு 10 கருமிளகு இருந்தாலே இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சு நம்ம கடன் தொலைல இருந்து நம்மளால மீள முடியுங்க. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பரிகாரம் செய்யற தொடங்கறதுக்கு முன்னாடி உங்களோட பூஜை அறையலை சுத்தம் பண்ணிட்டு விளக்கேத்தி கொண்டு உங்களோட குலதெய்வத்தை மனசார நினைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்னதா ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கோங்க, அதுல ஒரு 10 கருமிளக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் கொட்டைப்பாக்கையும் சேர்த்துக்கோங்க. கொட்டைப்பாக்கு கருமிளகு கூட கொஞ்சம் சில்லறை காசுகளை சேர்த்துக்கோங்க. இந்த மூன்றையும் ஒன்னா கட்டி ஒரு மூட்டை போல கட்டிக்கோங்க. இந்த மூட்டைய என்ன பண்ணணும்னா, ஒரு மண்பானையோ இல்லைன்னா ஒரு சின்ன குடுவை ஏதாச்சும் ஒண்ணு வாங்கிக்கோங்க. அந்த குடுவையிலயோ இல்ல மண்பானையிலும் இந்த மூட்டை மாதிரி கட்டிருக்க முடிச்சா அந்த குடுவையில போட்டு விட்டுடுங்க. இந்த பரிகாரத்தை எப்ப பண்ணணும்னா, காலையில 6 மணில இருந்து 7 மணிக்குள்ளாக இந்த பரிகாரத்தை செய்யணுங்க. சரி, அந்த குடுவைக்குள்ள இப்போ முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, நீங்க யார்கிட்ட கடனை வாங்கியிருக்கீங்களோ அவரோட பேரை எழுதி ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி அந்த முடிச்சோட சேர்த்து அந்த குடுவைக்குள்ள அந்த பேப்பரை போட்டு வச்சிருங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. என்னென்ன வேண்டிக்கிறீங்கன்னா, கடவுளே நான் பட்ட இந்த கடனை சீக்கிரமா அடைக்க நீங்க தான் எனக்கு வழிகாட்டணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு உங்களோட முயற்சியையும் கூடவே சேர்த்து அதுக்காக தொடங்குங்க. அப்புறமா என்ன பண்ணணும்னா, இந்த குடுவைய பூஜை அறையில வச்சாலும் சரி, இல்ல நீங்க எங்கன்னா பணம் வைக்கிற பீரோல வச்சாலும் சரிங்க,
ஆனா இதை யாரும் கைப்படாத இடமா பார்த்து வச்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பரிகாரத்தை தான் நம்ம செஞ்சுட்டோமே, அதனால கடவுளே ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட கஷ்டத்தை தீர்த்திருவாரு அப்படின்னு நினைக்காம நீங்க அதுக்கான முயற்சியோயோ எடுக்கணுங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிற மாதிரி நீங்க எடுக்கிற முயற்சி கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலனை அளிக்குங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, டெய்லியும் நீங்க தீபம் ஏற்றும் போது இந்த கடன் அடைய வேண்டும் அப்படின்னு உங்க மனசார சொல்லிக்கிட்டே விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுக்கோங்க. கூட சீக்கிரமா உங்க கடன் அடையறத நீங்களும் கண்கூட பாப்பீங்க. கடன் அடைஞ்ச பிறகு என்ன பண்ணணும், இந்த முடிச்ச என்ன பண்ணணும், அந்த முடிச்ச கழட்டிட்டு அதுல இருக்க நாணயத்தை கோவிலுக்கு தர்ம காரியத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த கொட்டைப்பாக்கையும் கருமிளகையும் ஓடும் நீர்ல விட்டு விடுங்க. இதுக்காக ஓடும் நீர்ல விடணும்னா இதுக்காக நம்ம ஆறு குளம் தேடி போக முடியாதுல்ல, அப்படி போக முடியறவங்க போய் அதுல ஓடும் நீர்ல விட்டுடுங்க. அப்படி முடியலன்னா கால் படாத இடத்துல போட்டு விட்டுருங்க, யாரோட காலும் படாத இடத்துல போட்டு விட்டுடுங்க. இந்த பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனையை நீக்கி ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்க, கூடவே கமெண்ட்ஸும் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கும் வரை மீடியா 7 ITV மீனாட்சி நன்றி கலந்த வணக்கங்கள்.